வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உயிருக்கு நிகரான என் தமிழ் மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கம்பெனி படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது மிக அற்புதமாக இருந்துச்சு. நிச்சயமாக வந்து தங்கராஜ் வந்து மிகப்பெரிய இயக்குநர்கள்ட்ட இருந்தவர், மிக நல்ல மனிதர், மிக அற்புதமான படம் எடுத்திருக்கிறாரு. நிச்சயமாக இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும், அது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அந்த மாதிரி அற்புதமான தயாரிச்சு டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் முருகேசன் சார் அவர்களுக்கு வந்து உண்மையிலே எனக்கு பார்க்கும்போது அவர் பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சி வருது. ஏன்னா அவர்கிட்ட வந்து ஒரு ரெண்டு முகம் இருக்குது, பயப்படுற மாதிரியும் இருக்குது, தைரியமாகவும் இருக்கார். அப்படி இருக்கு. ஆனால் அவர் சொன்னார் சில விஷயங்கள், நான் வந்து விருக்கம் பக்கத்துலாம் சாப்பாடு இல்லாமல் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னாரு. அப்படி கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். நிச்சயமாக நீங்களும் ஜெயிச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க. இந்தியானா இமயமலை, திரைப்பட துறையை சொல்லணும்னா இமயமலை ஐயா இமயம் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. உண்மையிலே உலகமே அதிசயம் பண்ணுற மாதிரி ஒரு மாமனிதர் அவர். திரைப்படத்தை வந்து உள்ளேயே வச்சு பார்த்துக்கிட்டு இருந்த காலத்தில் எல்லாரும் திரைப்படத்துக்கு வர முடியுங்கிறத காமிச்சு நிரூபித்து தமிழக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தாருந்தான் சொல்லணும். அந்த மாபெரும் கலைஞருக்கு ஒரு கைத்தட்டல் அமோகமாக எல்லோரும் கொடுங்க. இந்த தலைமுறையில் இன்னொரு டைரக்டர் இப்படி பார்க்க முடியுமாங்கிறது தெரியாது. உண்மையிலே நாங்கள்லாம் அவர் கூட இருக்கோங்கிறது எங்களுக்கெல்லாம் உண்மையிலே சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லணும், உங்கள் கூட நாங்கள் இருக்கோங்கிறதே எங்களுக்கு மகிழ்ச்சி. அதுமாதிரி தமிழ் சார் தமிழ்ச்செல்வன் ஆர்ஆர் பிரியாணி வந்து அவர்கள் மிக அற்புதமாக நடிச்சிருக்கீங்க சார். உண்மையிலே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வெங்கடேஷ் சார் வந்து ஏற்கனவே அவர் பெரிய நடிகர், அவர் ஆக்சுவலாக பேசிக்காக அவர் ஃபைட்ரு, அப்புறம் அட்வொகேட்டு, அப்புறம் நடிகர் ஆகிட்டார். வாழ்த்துக்கள் சார், நல்லா நடிச்சிருக்கீங்க நீங்கள், வாழ்த்துக்கள். அதேமாதிரி மியூசிக் டைரக்டர் வந்து ஏதோ கர்ச்சிப் கட்டியிருக்காரு, ஃபாரின்லேருந்து வந்த மாதிரி கர்ச்சிப் கட்டியிருக்காரு. அதே மாதிரி நல்லா போட்டு பைலவான் மாதிரியே இருக்காங்க. இப்போ மியூசிக் டைரக்டர் எல்லாமே பைலவான் மாதிரியே இருக்காங்க, நல்லா பின்னே எடுத்திருக்காரு. ஓகே, வாழ்த்துக்கள் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி கேமராமேன் சார் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவார், நான் நிறையா அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். ஹீரோ வந்து அவங்க அப்பா சொன்ன மாதிரி சொன்னாங்க, கால் விரல் அடித்து அடிபட்டுச்சின்னு சொன்னாங்க. ஸ்டண்டில் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும், கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் ஒரு 1700 சில்லற படம் பண்ணியிருக்கேன், எனக்கு அடிபட்டதே இல்லை. மாஸ் ஆனப்போ தான் ஃபைட்டராகவும் நிறைய அடி வாங்கியிருக்கோம். இன்னும் கூட L1, L2, L4, L5 அடி அதனால தைரியமாக நாங்கள் அடுத்த நாள் ஷூட்டிங் போயிடுவோம், பயப்படுறதில்லை. அது மாதிரி எந்த காலில் பிடிச்சி? ஓகே, பரவாயில்ல, நல்லா வந்துடும், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் பயிற்சி பண்ணிக்கங்க, உடற்பயிற்சிலாம் பண்ணுங்கள், அழகாக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, நல்லா வரணும். உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் வந்து அவ்வளோ தூரம் உங்களை கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்க பேரை காப்பாற்றி மிகப்பெரிய வெற்றிகரமாகணும். இந்த சினிமா துறைக்கு வந்து எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும், எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். அதை எதையுமே எடுக்காமல் ஒழுக்கமாக திரைத்துறையில், அதாவது நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை அந்த முத்து எடுக்கணும், முத்து எடுக்கணும், அதை மட்டும் முழு மனசை நினச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கெல்லாம் அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, தனியாக வந்து இன்றைக்கி ஜாகுவார் தங்கன்னு இந்தியா ஃபுல்லாக தெரிகிற வரைக்கும் படம் பண்ணியிருக்கேன்னா அது வந்து முயற்சி தான். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நம்மளாலும் சாதிக்க முடியும், யாராலும் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஏதோ கண்டுபிடிக்க முடியாத ஒருத்தர் ரைட் சகோதரர் ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம கண்டுபிடிக்காத என்னோ விஷயங்கள் யாரோ ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாங்க. ஆக நம்ம முயற்சி பண்ணல, அவங்க முயற்சியும் பயிற்சியும் பண்ணுறாங்க, அவ்வளோதான் விஷயம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஹீரோவாக பண்ணுறதுக்கு உங்கள் அம்மா அப்பாவே துணையாக இருக்கிறது வந்து கடவுளே துணையாக இருக்கிற மாதிரி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அம்மா அப்பா கிடைக்கிறது பெரிய விஷயம். அவங்க வந்து அவங்க மனசு கொள்றபடி எந்த இடத்துலையும் நீங்கள் நடந்துடாதீங்க, எந்த இடத்துலையும் எப்போவுமே வந்து அம்மா மனசோ அப்பா மனசோ லைட்டாக வருத்தப்படுச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது, அதான் உண்மையான விஷயம். நீங்கள் அதை கடைப்பிடிங்க. அதாவது நான் வந்து ஒரு இந்தி படம் தர்மேந்திரா கூட மாஸ்டர் ஒர்க் பண்ணேன், அவர் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டு போனார், போனார்னா அவங்க போகும்போதே அவங்க அம்மா காலில் விழுந்தார். சரி ஓகே அப்படின்னு வரும்போதும் திருப்பியும் காலில் விழுந்தார். அவர் சொன்னார் ஒரே வார்த்தை, உலகத்தில் தாய்க்கு மிஞ்சி ஒரு தெய்வமே கிடையாது, அந்த தெய்வத்தை வணங்க வணங்க நான் அந்த லெவலுக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னார். அது மாதிரி எல்லாருமே அதை கேட்டுக்கிட்டு இருக்க, அத்தனை பேருமே வந்து தாயை வணங்குங்க, நிச்சயமாக ஜெயிக்கலாம். இந்த கம்பெனி படம் ராஜன் சார் மிக அற்புதமாக வந்து எல்லா விஷயங்களும் சொன்னாங்க. ஒவ்வொரு டெக்னீஷியன் தனித்தனியாக அவர் சொல்லிட்டார். அதே மாதிரி அவர் ஆதங்கத்தையும் சொன்னார், ஆடியோ பங்கத்துக்கு யாரும் வரலன்னே. நம்ம எல்லாரும் தயார், ஐயா எம்ஐஎம் அவர்கள், கே ராஜன் சார் அவர்கள், இன்னும் முக்கிய அனைவருமே வந்து படம் முடித்து ஆடியோ ஃபங்க்ஷன் முடித்ததுக்கப்புறம் தான் பேமெண்ட்டு, கால் வாசி பேமெண்ட்டு கொடுக்கணுங்கிறது ஒரு சட்டமாக இயக்கணும், சட்டமாக கொண்டு வரணும்.
அப்போ மட்டும்தான் அவங்க இங்கே வருவாங்க, காசு வாங்குறதுக்காக எல்லாம் வரவே மாட்டாங்க. யார்கிட்ட இருந்தாலும் அக்ரிமெண்ட் அப்படியே போடுங்க, அக்ரிமெண்ட் மீறி போனாக்கா காசு கொடுக்க வேண்டாம், நாங்கள்லாம் துணையாக இருப்போம். இப்போ இந்த படம் கூட ரெண்டு ஹீரோ படம் ஹீரோயின் வந்து நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் அங்கே இருக்கேங்கன்னு போய் சொல்கிறாங்களாம், கேள்விப்பட்டேன் போய் சொல்கிறாங்கன்னு. ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் சினிமாவில் வரவே முடியாது அது மட்டும் நினச்சிங்க. யார் ஒருத்தர் மனசு, நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா ஒரு நாளாக உப்பு போட்டு சாப்பிட்ருப்பீங்களா அந்த கம்பெனியில்? அப்போ வரணும் இல்லையா, வந்தால் தானே நல்லாயிருக்கும் இல்லையா? அது வரலைங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் எனி போடுறது அண்ணே ராஜண்ணே அக்ரிமெண்ட்டே போடணும். அப்படி தான் ஆடியோ ஃபங்க்ஷன் வந்தால் அப்படி தான் மிச்சம் காசு, அது வந்து தெளிவாக இருப்போம். தலைவர் தான் அவர் தானே, நமக்கெல்லாம் தலைவர், அவர் இருக்கும்போது அவரை வச்சு போடணும். அப்புறம் படம் எடுத்தவங்க வந்து இனிமேல் கஷ்டப்பட வேண்டியதில்லை. நாங்கள் வந்து 14ஆம் தேதி ஒரு செல்ஃபோனில் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது வந்து என்னென்னா 25 ரூபா, 5.25 கோடி பேர் செல்ஃபோனில் படம் பார்க்குறாங்க. ஒரு 2 கோடி பார்த்தாலும் நமக்கு எல்லா போட்ட காசுக்கு வந்து குறைவு இல்லாமல் நிச்சயமாக காசு வந்துடும். இனிமேல் படம் எடுக்கிறவங்க கஷ்டப்பட வேண்டியதில்ல, ஏன்னா படம் எடுத்துகிட்டு எல்லோரும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, தயாரிப்பாளர் தவிர. அண்ணன் ராஜண்ணன் சொன்ன மாதிரி தயாரிப்பாளருக்கு மட்டும் அது தெரியல, மற்ற எல்லாருமே அதை வச்சு சம்பாதிச்சு வீடு பங்களாலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. தயாரிப்பாளர் எல்லாம் வந்து விட்டுட்டு கேவே இருக்காங்க. அதுக்காக தான் நாங்கள் செல்ஃபோனில் ஒரு ஆப்பு இது பண்ணி இன்றைக்கி எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை வியாபாரிகளையும் ஒன்றா சேர்த்துருக்கோம். பொட்டி கடையிலேருந்து ஹோட்டல்லேருந்து டீ கடையிலேருந்து எல்லாமே ஒன்றா சேர்த்துருக்கோம். அதனால் இன்னும் 14ஆம் தேதி இந்த ஏப்ரல் 14 தமிழ் வருஷ பிறப்பனைக்கு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நிச்சயமாக அதில் வந்து யாருமே இனிமேல் வந்து ஏமாற மாட்டாங்க, ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த முடிவு பண்ணியிருக்கோம். நிச்சயமாக திரைப்படத்தை எடுக்க வர்றவங்க யாருமே காசு இல்லாமல் போகக்கூடாது, காரை விற்றுட்டு போகக்கூடாது, வீட்டை விற்றுட்டு போகக்கூடாது, அதுதான் எங்கள் லட்சியம். நீங்கள் நிச்சயமாக வந்து அதுக்கான முயற்சிகள் நாங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ திரைத்துறை எல்லாமே வந்து அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் முரளி சாரும் அதுக்கு முழு மூச்சாக இருக்காரு. இப்போ உள்ளே வந்தபோது கூட சொன்னார், மாஸ்டர் அந்த மீட்டிங் வந்துடாமல் விட்டுறாதீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நான் முதல்ல நான் தான் சார் வருவேன் அந்த மீட்டிங்கு அப்படின்னேன். ஏன்னா தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் மட்டும்தான் திரைத்துறை நல்லாயிருக்கும், இல்லை நல்லா இருக்கவே இருக்காதுங்கிறத இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்கிறேன். எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் இது மாதிரி இருங்க. நிச்சயமாக இந்த 10ஆம் தேதி நடக்கிற மீட்டிங்கில் இந்த ஆர்டராகவே போடணும். 75% தான் சம்பளம் கொடுக்கப்படும். ஆடியோ ஃபங்க்ஷன் வந்தால் மட்டும்தான், அது எந்த சிங்கமாக இருந்தாலும் சரி எந்த தங்கமாக இருந்தாலும் சரி, அது வந்து தீர்ப்பாக தீர்மானமாக போட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத பெப்சிலையும் இணைஞ்சு எல்லாட்டையும் பேசி இது பண்ணணுன்ட்டு நான் இந்த இடத்துல இயக்குனரோட இமயம் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அவரும் வந்து இதை வந்து முடிவு பண்ணணும். ஏன்னா அவர் காலத்துலலாம் யாரும் அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருப்பாங்க, அவர் அப்படி வச்சுருந்தார். ஏன்னா வந்து இப்போ எல்லாம் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். பயப்பட வேண்டிய அவசியம் யாருமே கிடையாது. நீங்கள் தயாரிப்பாளர், நீங்கள் பணம் கொடுத்து தான் யாராக இருந்தாலும் வாங்குகிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் யாரும் வாங்கலை, வாங்கியிருக்கீங்களா சார் காசு ஆர்டிஸ்ட் வந்து வாங்கிருக்கீங்களா? அப்போ அவங்க தான் வரணும், கரெக்ட், அவங்க வரணும் கண்டிப்பாக. அதனால் இந்த முடிவை இந்த இடத்துல எல்லா பத்திரிகை நண்பர்களும் கூட சொல்கிறேன். அதை நிச்சயமாக உறுதியாக இதை தீர்மானத்தில் நாங்கள் எடுக்காமல் விடவே மாட்டோம். அது மட்டும் சத்தியமான உண்மைன்னு சொல்லிக்கொண்டு இந்த கம்பெனி படம் இதில் வந்து அத்தனை பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நிச்சயமாக வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிறது மனமாற விரும்புகிறேன். நிச்சயமாக அது ஜெயிக்கும். அதுக்கப்புறம் அங்கே பத்திரிகையில் வந்து சில பேர் பொய்யான தகவல் இந்த வலைத்தளம் அப்படின்லாம் சும்மா சும்மானா வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் உண்மையிலே அவர் வந்திருந்தா நான் வன்மையாக அவங்கள்ட்ட கேட்குறேன். எது இருந்தாலும் சரி உண்மையாக இருந்தால் எழுதுங்க, பொய்யாக எழுதாதீங்க. எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, உங்களுக்கும் குடும்பம் இருக்கும், எனக்கும் குடும்பம் இருக்கும். எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, யாரை பற்றி எது சொன்னாலும் உங்கள் குடும்பத்தை நாங்கள் பற்றி சொன்னால் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கிற இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். நிச்சயமாக அந்த நண்பர் இங்கே வந்திருந்தீங்கன்னா என்கிட்ட நிச்சயமாக பேசணும். நீங்கள் பேசாமல் போயிட்டாதீங்க, ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அது நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும், தெரிஞ்சால் நிச்சயமாக என்கிட்ட பேசுங்க. பேசலைன்னா உங்கள் வீட்டில் வந்து நான் பேசுவேன், உங்கள் வீட்டில் வந்து நான் பேசுவேன். எனக்கு தெம்பு இருக்குது, திராணி இருக்குது, படைபலமும் இருக்குது, எல்லா பலமும் இருக்குது. உண்மையை உண்மைன்னு சொல்லுங்கள். உண்மை இல்லாமல் சொன்னீங்கன்னா ரொம்ப பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்குங்கிறது இந்த மேடையில் நான் சொல்ல வேண்டிய, இந்த மேடையில் சொல்லக்கூடாது, வேறு வழி இல்லாமல் நான் அதை சொல்கிறேன். ஏன்னா வருத்தமாக இருக்குது. சும்மானா எல்லோரும் பற்றியும் தரக்குறைவாக பேசுறதுக்கு, யார்ரா நீங்கள்லாம், யார்ரா நீங்கள் தரக்குறைவாக பேசுறதுக்கு? தைரியம் தான் வாங்கலாம், நேரில் பேசுவோம். தைரியம் இருக்கா, ஆண்மை இருக்கா? வாங்க பேசுவோம், நான் வெளியே நிற்கிறேன். எங்கேயா மூலையிலிருந்து நான் வெளியே நிற்கிறேன், வாங்க பேசுவோம், பேசிட்டு போகலாம். உங்களுக்கு என்ன இருக்கோ அதுவும் எனக்கும் இருக்குது. ஓகே, இந்த நல்ல விழாவில் எனக்கு கொஞ்சம் கோபம் உண்டாக்கிட்டாங்க, அது இந்த விழா நடத்தும் உங்கள் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மற்றபடி வந்து நான் இதை சும்மா விட மாட்டேன். யார் தவறு பண்ணாலும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வீட்டில் நான் கிட்டத்தட்ட 4 வருஷம் இருந்தேன்.
அவர் சொன்ன ஒரே வார்த்தை, தவறு செய்கிறவன் கூட இருந்தாலும் அவன் திருடான். இன்னைக்கு வரைக்கும் கடை பிடிக்கிறேன். சாப்பாடு கூட எங்கள் கில்லில் சாப்பிடக்கூடாது, வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஒழுக்கமாக இருக்கேன். கெட்டவன் ஆக்கிறாதீங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த விழாவுக்கு அழைத்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு ஒவ்வொருத்தரும் தாயை தெய்வமாக மதிங்க. ஏன்னா கருவறை பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த ஆண்களுக்கும் கிடையாது. அந்த கருவறையிலேருந்து வெளியே வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறதுக்கு 64 எலும்பு உடஞ்சா என்ன வலியோ, அந்த வலி ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் இருக்குது. அந்த தாய்மார்களை வணங்குங்க, வாழ்த்துங்க, அவங்க கூட இணைந்து வாழுங்க. தாயை தவிர அனைவரையும், தாரத்தை தர அனைவரையும் தாயாக நினைங்கள். ஏன்னா இன்னைக்கு பார்க்குறோம், என்னென்னமோ பார்க்குறோம், பேப்பரில் சங்கடமாக இருக்குது. இதுக்கு வந்து குடி தான் காரணம், கஞ்சா தான் காரணம். அதை தமிழக அரசு விரைவில் இரும்பு கரம் கொண்டு இந்த குடியவும் கஞ்சாவையும் ஒழிக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அதே மாதிரி தந்தை ஒன்றும் ஒன்றும் இல்லாதவங்க நினைக்காதீங்க. அந்த குழந்தையை பார்த்து அந்த குழந்தை வாழ்ந்து இவர் சாகிற வரைக்கும் தன்னை நெஞ்சில் தூக்கிட்டு அலைகிற அந்த தந்தை, அந்த தாயும் தந்தையும் என்றைக்கும் மதிங்கன்னு சொல்லிக்கொண்டு, தமிழ் உலகத்தின் மூத்த மொழி, இனிய மொழி, இன்பமொழி, செல்வமொழி, உலகத்திலே இருக்காத அத்தனை எண்களை கொண்ட ஒரே மொழி, உலகமே அழிந்தாலும் அதன் பின்னும் ஒலிக்கும் ஒரே மொழி இந்த தமிழ் மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழ் நன்றி, ஜெய்ஹிந்த்.